பேசுகிறேன். இன்றைக்கி திரி படத்தை பற்றி பேச போகிறோம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தில் டைரக்டர் அசோக் அம்ரித்ராஜ். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட். நான் இதற்கு தானே ஆசைப்பட்டேன். பாலகுமாரா, மேகா, ஜீரோ பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த படங்கள்லாம் ஜானர் படம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தப்புறம் அவங்க எப்படி ஹேண்டில், ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதுதான் அந்த படத்தில் நாட். படத்தில் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வாதி, இதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமாருக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்வாதி நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அண்ட் ஸ்வாதி இஸ் அ வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்ட்ரஸ் அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவங்க வந்து ஸ்வாதி வந்து ஒரு ஃபஸ்ட் டேக்லேயே அடிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் அவங்களோட நடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உள்வாங்கிட்டு போனதுக்குள்ளே அவங்க வந்து ஃபஸ்ட் டேக் அடிச்சு தள்ளியிருப்பாங்க. படத்தில் அதர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் சார், அனுப்மா மேம், அழகப்பன் சார், கருணாகரன், டேனியல், சென்ட்ராயன், அப்ஜய். ஸோ ஒரு பெரிய காஸ்ட்டு. படத்தோட சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கல்வி பற்றி, படிப்பு பற்றி. ஸோ ரொம்ப டாப்பிக்கலான ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஸ்டேட்டில். அண்ட் இது வந்து ரொம்ப மெசேஜாக சொல்லாமல் நம்ம கேஷுவலாக நம்ம சொல்லியிருக்கோம், யதார்த்தமாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து ப்ளீஸ் தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாட்டு வந்து ஏற்கனவே ஹிட் ஆயிருக்கு. அஜீஷ் அசோக் பாடியிருக்காரு, அஜீஷ் அசோக் கம்போஸ் பண்ணியிருக்காரு படத்தில். தமன் சார் வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சப்ஜெக்ட். ப்ளீஸ் வந்து தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.